ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குருமா. ஆக்சுவலாக நான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வானலில் வந்து நம்ம வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து குருமாவுக்கு நம்ம பேசிக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோமோ அது எல்லாமே வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து பட்டை சின்னமன் போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் லவங்கம் போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டும் வந்து கொஞ்சம் பொரியட்டும், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா அந்த லவங்கம் வந்து கொஞ்சம் வெடித்து பொறிச்சு வந்து வெளியே வரும். ஸோ அதனால் வந்து அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லிஸ் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி, கொஞ்சம் வந்து பூண்டு. ஸோ பாருங்கள், வெடிக்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, பிரிஞ்சி லீஃபு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு. இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 to 6 தான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் அதுக்கப்புறம் வந்து சோம்பு வந்து 1 ஸ்பூன். கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க வீட்டில், அதனால் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக செய்யணுன்றதுக்காக தான் வந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் மசாலா, அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் கொரியண்டர் பவுடர் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காரம் கொஞ்சம் நான் கம்மியாக தான் பண்ணுறேன், அதனால் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க வீட்டில், கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வந்து செய்கிறேன். ஸோ இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆன உடனே வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஆறணும். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இது நம்ம வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா வந்து அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கூட வந்து ஒரு 1/2 கப் வந்து தேங்காய் கோகோனட்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கோகோனட்டும் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாதாம் வந்து ஒரு 7 பாதாமும் வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நான். ஏன்னா அப்படியே வந்து ட்ரையாக போட்டோன்னா வந்து அது மசியாது, அதனால் வந்து ஒரு 6 to 7 பாதாம் வந்து ஊற வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து போட்டு ஊற வச்சோன்னா அந்த தோலெல்லாம் வந்து நல்லா வெளியே வந்துடும் க்ளீனாக. ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்ட பாதாம் இல்லைன்னா நீங்கள் வந்து முந்திரியும் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து பொட்டுக்கடலை, இந்த சட்னி அரைப்போம்ல, ஸோ அந்த கடலையும் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நைஸாக நல்லா வந்து இது திரி திரியாக இல்லாமல் நைஸான பேஸ்ட்டாக வந்து நம்ம தண்ணி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு வந்து அகைன் வந்து நம்ம வந்து வானலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஆயில் வந்து நம்ம நிறைய போட வேண்டாம், ஏன்னா குழம்பு தாளிக்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம மசாலாலேயே போட்டு ஆயில் வதக்கி எடுத்திருக்கோம். அப்புறம் தேங்காயிலையும் வந்து கொஞ்சம் ஆயிலாக வரும். நம்ம பாதாமும் போட்டுக்கிறதுனால அதுவும் வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஆயில் இப்போ தாளிக்கும் போது வந்து நிறைய ஆயில் யூஸ் பண்ண வேண்டிய வந்து மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம குருமாக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுவோமோ அது எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து க்ரீன் கேப்சிகம், பொட்டேட்டோஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 2 பொட்டேட்டோ 2 உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கேரட் போட்டுட்டு அப்புறம் வந்து க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி, ஸோ அதுவும் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பீன்ஸ் இல்லை, ஸோ அதனால் வந்து நான் பீன்ஸ் ஆட் பண்ணலை. கேரட்டு, க்ரீன் பீஸ், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கேப்சிகம், பொட்டேட்டோ, இந்த 4 வெஜிடபிள்ஸ் இது மட்டும்தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ காய் வந்து நல்லா வந்து வதங்கணும். ஆனியனோடு சேர்ந்து வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துருங்க காய் வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வந்து வதங்கி வந்துடும். ஆக்சுவலாக வந்து வதங்கிறதுக்காக நம்ம வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவோம். ஸோ அதனால் டர்மரிக் பவுடர் வந்து இப்போ வந்து ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு, மசாலா பேஸ்ட்டு, அதை வந்து எடுத்து போட்டுட்டு காயோடு சேர்த்து வந்து அதையும் வந்து நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துருங்க. தண்ணி இமீடியட்டாக வந்து ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லா காய் மசாலாவோட
சேர்ந்து வர வரைக்கும் வந்து அப்படியே நல்லா கொஞ்சம் சிம்மலே வச்சு வந்து வதக்குங்க, இல்லாட்டி அடிபிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கூட வந்து ஒரு 2 டம்ளர் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போகும். அதனால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. மினிமம் 8 டு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மசாலா கொதிக்கணும். லோ ஃப்ளேம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து மேக்ஸிமம் லோ ஃப்ளேம்லேயே கூட வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா காயும் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து மசாலாவோட பச்சை அந்த ரா ஸ்மெல்லும் வந்து போயிடும். ஸோ வந்து இது வந்து ஓகே, ஒரு லெட்டு போட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். ஸோ இந்த காய் வந்து பாயில் ஆகிட்டோம். இந்த கேப்பில் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து லெமன் ஜூஸும் கர்டும் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஸோ அந்த கர்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை வந்து நம்ம அந்த மோர் அளவுக்கு நல்லா வந்து தண்ணியாக லிக்விடாக வந்து வர அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா லிக்விடாக வரணும், அந்த திரி திரியாக இருக்கும்ல தயிரில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வர அளவுக்கு நம்ம அதை நல்லா பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நல்லா வந்து தயிரை வந்து நல்லா லிக்விடாக வர அளவுக்கு வந்து நல்லா போட்டு எடுத்தாச்சு. இது வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து குழம்பு வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலரி கொடுத்துட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் மசாலாவெல்லாம். அதே மாதிரி சேம் வந்து காயும் வந்து வெஜிடபிள்ஸும் வந்து வெந்திருக்கா பாருங்கள். ஆனால் எனக்கு கேரட் வந்து கொஞ்சம் வேகலை. நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சுருந்தேன், ஆனால் வந்து கொஞ்சம் வேகலை. அதனால் இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வேகட்டும் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். இல்லை மெயினாக பார்த்தீங்க, இப்போ வந்து வெந்துருச்சு. ஸோ காய் வந்து வெந்துருச்சான்னு இப்போ பார்த்துடலாம். 3 மினிட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுட்டு பார்த்த உடனே காய் வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கு. இல்லை இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, தயிரை வந்து நம்ம வந்து இம்மிடியட்டாக வந்து ஊற்றக்கூடாது. தயிர் ஊற்றிட்டு வந்து தயிரோ லெமனோ வந்து குழம்போடு ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ காய் எல்லாமே வெந்துருச்சு அப்படின்னா ஒரு 12 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தயிரை வந்து ஆட் பண்ணலாம். நம்ம தயிர் ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம ஊற்றிடலாம். நான் பாருங்கள், தயிர் ஊற்றும் போது நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அது குருமா வந்து சூடாக தான் இருக்கும் நம்ம கொதிக்க வச்சுருந்ததுனால. ஸோ தயிர் போட்டுட்டு வந்து கண்டிப்பாக வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. தயிர் போட்டு கொதிக்க வச்சோன்னா குழம்புல வந்து அந்த தயிர் எல்லாம் வந்து திரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றுனா போதும். நான் கரெக்டாக வந்து 2 ஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் ஜூஸு. ஆக்சுவலி இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னா, நெய்காரப்பட்டி தயிர் குருமா. ஸோ இந்த டிஷ் வந்து நான் வந்து நேற்று செஞ்சுருந்தேன் வீட்டில், ரொம்ப நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருந்தது. நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழம்பை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த போதுமான ஹீட்லேயே வந்து நம்ம வந்து தயிரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் போதும். கண்டிப்பாக தயிரை ஊற்றிட்டு நீங்கள் வந்து கொதிக்க வைக்க வேண்டாம்.